ஓம் சரவணா பாபா, அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி பயிற்சி பலன்கள், நட்சத்திரத்துக்கான சனி பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக இந்த பலன்களை துல்லியமாக காணவிருக்கிறோம். வருகின்ற ஜனவரி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை அன்று சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஏற்கனவே நம்ம அறிந்தது தான். இந்த சனி பயிற்சி சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப வலிமைன்னு சொல்லலாம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 11 இடம் அவருடைய மற்றொரு வீடு, அது காற்று ராசி, ஆண் ராசி. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மூலத்திரிகோண பலம் அடைகிறார், ஆட்சி வேறு அப்படின்னு சொல்லலாம். இவர் அங்கே இருக்கக்கூடிய அவிட்டம் 3-4 சதயம் 4 பாதங்கள், நமக்கு புரட்டாதி 3 பாதங்கள் இந்த நட்சத்திர சாரங்களில் பயணித்து நம்மளுக்கு பலன்களை அளிக்கப் போகிறார். அதனால் நமக்கு சனி தசையே நடக்கலைனாலும் சனி புத்தியே நடக்கலைனாலும் கவலை கிடையாது. அந்த நட்சத்திரங்கள் சாரத்தில் இப்போ அவிட்டம் நம்மளுக்கு சதயம் நம்மளுக்கு புரட்டாதி சாரத்தில் ஒரு கிரகம் பயணித்தா கூட அதற்கான பலன்களை நமக்கு வழங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவினை அன்பர்கள் முழுமையாக கேட்டு வர இருக்கிற 2.5 வருடங்களை சிறப்பாக திட்டம் தீட்டி கொள்ளலாம். சனிப்பயிற்சி பலன்கள், நட்சத்திரத்திற்கான சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்றைக்கி காணக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். 4 பாதங்களும் வந்து பிரிஞ்சிருக்கும். 2 பாதங்கள் வந்து கன்னியிலையும் அதனுடைய ராசி அதிபதி புதன், நட்சத்திர அதிபதி செவ்வாய். 3-4 பாதங்கள் நமக்கு துலாமில் இருக்கும், அதனுடைய ராசி அதிபதி சுக்கிரன், நட்சத்திர அதிபதி நமக்கு செவ்வாய். இப்போ செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் புதன், அப்போ இவங்க வந்து வேகமாக இருப்பாங்க, அறிவிலும் வேகமாக இருப்பாங்க. நம்மளுடைய சிற்றின்ப நாட்டங்கள் லௌகீக வாழ்க்கையிலையும் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்க போகுது? அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ரொம்ப அழகான தோற்றம் உடையவர்கள், வயதே வந்து இவங்களுக்கு தெரியாது, நல்ல உடல் அமைப்பை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். விதவிதமான ஆடைகள், அதே போல் நம்மளுக்கு வந்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் இவங்க உபயோகப்படுத்துவாங்க. தந்திரமான புத்தி கொண்டவர்கள், ரொம்ப தந்திர, அதாவது நல்ல ஒரு மைண்ட் இருக்கும். தந்திரம்னா ஒன்று நம்ம அதை வேறு மாதிரி எடுத்துக்கூடாது, நல்ல ஒரு ஷார்ப் மைண்டட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா. இந்த விஸ்வகர்மா யாருன்னா அவர் தேவர்களின் ஆர்கிடெக்ட். அப்போ வந்து இவங்க வாழ்வை வந்து திறம்பட செயல்படுத்துவதற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவர்கள். அவங்க திட்டம் போட்டாங்கன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையை லீட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இப்படி போகலான்னு அவங்களே வந்து நம்மளுக்கு வழிவகை சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் வந்து இவங்க மாதிரி கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. ஒரு செயலை உருவாக்கவும் செய்வாங்க, கோபம் வந்தால் அதை அழிக்கவும் செய்வாங்க. அப்போ இதனுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி. இந்த தோற்றம் இதை ஏன்னா கொஞ்சம் விவரமாக சொல்லிடுறேன். இந்த புலி வந்து ஒரு இதை ஒரு இறையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி வந்து ஒரு கன்னிங்காக இருந்து அதை வந்து யோசனை பண்ணுமா, அந்த இறை வந்து அவ்வளோ வேகத்தில் வரும், அதை அப்படி பிடிக்கணும்னு அவர் முன்கூட்டியே ஒரு 4 நேரத்துக்கு முன்னாடி திட்டம் தீட்டி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக படுத்துக்கொண்டு அது வந்த பிறகு அந்த இறையை அடித்து அது வேட்டையாடுனதே தெரியாது, அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக காரியத்தை முடிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி இருக்கிறவங்க இப்போ கால நேரங்கள் சரியாக இருக்கும்பொழுது நீங்களும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் சிறப்பாக தீட்டி இந்த 2.5 வருடங்களை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கணும் என்பதற்கு நமக்கு முன்னே வந்து இன்ட்ரோ இப்படி கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த சித்திரை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 27 நட்சத்திரங்களையும் எல்லா நட்சத்திரங்களும் சிறப்பு. ஏன் இதுக்குன்னா இந்த தன்மைக்காக தான், இந்த புத்திசாலித்தனத்தை வந்து இவங்க சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க மிகப்பெரிய நிலையை அடைகிறாங்க. எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் வந்து இவங்க ஒரு புதிய சப்ஜெக்டையே உருவாக்கிடுவாங்க, அதுக்கு வந்து இவங்க சிறந்த குருமாராகவே ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு எப்படி வேலை பார்க்க போகுது? இப்போ கன்னியாக இருக்கிற பட்சத்தில் சனி 6 இடத்துக்கு வரப்போகிறார், துலாமாக இருக்கும்போது 5 இடத்துக்கு வரப்போகிறார். எந்த இடத்துல வந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. இப்போ சித்திர நட்சத்திரத்துக்கு சனி பயிற்சி நம்ம பொதுவான பலன்கள் பார்க்கும்போது கரியரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உழைக்கணும், நாளைக்கு நாளை கடத்தாமல் இன்றைக்கே உழைக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படித்த படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் உண்டு. இது வரைக்கும் வேலையே இல்லை, வேலையிலேருந்து வெளியேற்றப்பட்டோம் செஞ்சோம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ராசி பதிவுகளை வந்து நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம என்ன இதில் முக்கியமாக இன்னும் பார்த்துக்கலாம்.
என்ன மாதிரி நம்ம செயல்படலான்றத கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் பயிற்சி ஆன பிறகு நம்ம சிறப்பாக திட்டங்களை போடுறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் 24ல் இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடங்களில் ஒரு சிலருக்கு மேலதிகாரியுடைய அழுத்தம், உடன் பணிபுரிகளோட ஒரு ப்ரெஷர்லாம் இருந்தது அப்படிலான்றவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாகவே போகும்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் அனைவரையும் ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் அதையெல்லாம் கடந்து நம்ம இந்த காலகட்டம் நெளிவு சுழிவாக கடந்து வந்துடணும் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப கூடும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி டைட்டிலே அப்படி தான் நாங்கள் கொடுத்துருப்பேன். அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய கொள்கைகள், லட்சியங்கள் எல்லாத்தையுமே சாதிப்பீங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் ஒரு ஆளை அனுப்புவார். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை மட்டும் குறைச்சிட்டு உங்களுடைய சிந்தனையும் புத்தியையும் சிறப்பாக நீங்கள் வியூகம் அமைக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மாணவர்களாக இருக்கும்பொழுது படிப்பில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறதாக இருந்தாலும், இல்லை ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கு, இல்லை வெளிநாட்டு கல்விக்கு இதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் நம்மளுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்குது இந்த 2.5 வருடங்களும் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் ரொம்ப பெஸ்ட் டைம் நமக்கு 2024 ஏப்ரலுக்கு மேலே இன்னும் சிறப்பாகவே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் தசாபுதியில் வந்து சிறப்பாக அமைந்து இந்த கிரகங்களும் சிறப்பாக அமையும் போது இன்னும் ஆப்டாகவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான தீர்வு கிடைக்கல, செய்யலை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் வழக்கு சார்ந்த விஷயங்களை வெற்றி, விவாகரத்து வழக்கப்பட்டிருந்தால் திருமணங்கள் நடைபெறுவது, இரண்டாவது திருமணம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது, காதல் வந்து ஒரு சிலருக்கு வந்து சிறப்பாகவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இனம், மதம், மொழி தாண்டிலாம் காதல் அமையும், கல்யாணம்லாம் நடைபெறும் பெற்றோருடைய சம்மதத்துடனே அப்படின்னு சொல்லலாம். உடல் நலை சார்ந்த விஷயங்களில் இயற்கை வைத்தியத்துக்கு மாறிக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம இவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து இப்போ இங்கிலீஷ் வைத்தியம் கை கொடுக்கலன்னா உங்களுக்கு சித்தம் ஆயுர்வேதான்னு போகும்போது உங்களுக்கு இன்னும் அதில் வந்து நல்ல சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்மணிகளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடை, ஆபரண, அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, பழசை கொடுத்து பூசை மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஃபினிஷ் பண்ணிடலாம். உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து வரக்கூடும். வயதில் மூத்தவர்களுக்கும் இந்த காலகட்டம் தொழில் இல்லை என்ற சொல் கிடையாது. ஒரு சிலர்லாம் வந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு நீண்ட காலம் அதுலேருந்து ஒரு வருவாய் வரும் அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில்கள்லாம் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய அமைப்பை எல்லாம் வருட ஆரம்பத்திலே துவங்கி விட வேண்டியது. அதற்கப்புறம் வரக்கூடிய பெயர்ச்சிகள், நகர்வுகள்லாம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திற்கும் உங்கள் லட்சியங்கள் கொள்கைகளையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வெற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாகவே செயல்பட போகுது அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்கள் வழி சகோதரர் சகோதரிகள் இருந்தால் அவர்கள் வழி ஒரு நன்மை ஏற்படுவது. ஃப்ரெண்டு எதிர்பாராத நட்புகள் மூலம் ஒரு நண்பர்கள், வேற்று மொழி மதம் அவர்களால் ஒரு நன்மை, அந்த வழியில் நம்மளுக்கு ஒரு கலத்திரம் அமைவது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. வள்ளல் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. இது வரைக்கும் ஒரு சிலருக்கு அதற்கான வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஃபினிஷ் ஆகி கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உறவு சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா ஏற்கனவே எங்கள் சுக்கரனின் தோஷம் பெற்றவர்கள், அதனால் சென்ற பிறவியில் நம்ம உறவுல சரியாக மதிக்காமல் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நன்மை செய்ய முடியாமல் அவங்க சரியாக கவனிக்கலாம் தான் இந்த இது. ஆனால் திருமண வாழ்க்கையில் பெரிய ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருக்கும். அதாவது மற்றவர்கள் எவ்வளோ அன்பு உங்கள் மேலே செலுத்தினாலும் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உறவுகளை சார்ந்து ஓடக்கூடாது. ஐயோ எங்கள் என்னுடைய மனைவி பேசலை, என்னுடைய அக்கா பேசலை, என்னுடைய அத்தை பேசலை, இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். அதே போல் பெண்கள்னாலே சுக்கிரன் வந்துடுவாங்க. அப்போ திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்குமே பெண்கள் தான், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னா அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கே போயிடாதீங்க. அவங்க எதனா ஒரு சொல் சொல்லிட்டா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க. வீட்டில் மனைவி, பெண் குழந்தைகள் இவங்கக்கிட்டலாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகுது. பெண்கள்கிட்ட விட்டு கொடுத்து போயிடும்போது நம்மளுக்கு பிராப்தம் எப்படி இருக்குது? அப்புறம் நம்ம விட்டு கொடுத்து போகும்போதே நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல மனநிலை இருக்கும். நல்ல மனநிலை இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும். ஏன்னா உறவுகள் சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தால் நம்ம தொழிலில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் வீட்டில் நிம்மதியாக இருந்தால் தான் வெளில போய் உழைக்க முடியும்னு நம்ம முன்னோர்கள் எப்பயே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இந்த காலகட்டம் சுக்கரன் தோஷம் பெற்றுறாருனால முதல்ல அந்த சுக்கரன் நமக்கு மைனஸ் தான் பண்ணுவார், பின்னாடி நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார். அதனால் ஒரு திருமணமே ஆகலை, லேட்டாக திருமணம் ஆகுது. இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு தாமத திருமணம், தாமத குழந்தை பெயரெல்லாம் கொடுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்கலாம் சுக்கர வழிபாடு பண்ணுறது, பௌர்ணமி
அதாவது வெள்ளிக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது, அதே போல் சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது, உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். மந்தாரப்பூ செண்பகப்பூலாம் கொடுத்து இறைவனை வழிபடும்பொழுது உங்களுக்கு அதுவும் சிறப்பாக இருக்கும். புலி பொம்மையை நீங்கள் பார்த்து கொண்டே வரணும். புலி பொம்மையை பார்த்து கொண்டு வரும்போது உங்களுக்கு அது ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் துறை, எந்த துறையிலும் துறையில் நம்ம தனியாக பிரிக்க வேண்டாம். ஒரு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, ஒரு விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு, இல்லை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஒரு நார்மலாகவே ரொம்ப சிறப்பாகவே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இப்போ தொழிலுக்கே அங்கீகாரம் இல்லைனாலும் இந்த காலகட்டம் தொழில் நிச்சயம் உண்டு. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடன் நோய் எதிரிகள் கிட்ட கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு தசாபதி சிறப்பாக இல்லைங்க, அந்த கிரகங்களே எங்களுக்கு ஒரு மைனஸான இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா இதுலேயும் தேவையில்லாமல் கடனை வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா என்றைக்கும் திட்டமிட்டு செலவு செய்யும்போது நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து அளவை குறைச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் புத்திசாலி உங்களுக்குன்னு வரும்பொழுது தான் அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் தடுமாறிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது, அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனைத்து வித ஒரு சொத்து பத்து சேர்க்கையிலேருந்து, ஒரு பொருள் சேர்க்கையிலேருந்து, ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்திலேருந்து, தொழில் விஷயத்திலேருந்து, ஒரு வேலை வாய்ப்பிலேருந்து அனைத்துமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கலாம். திருப்பி நான் சொல்கிறேன், வயதில் மூத்தவங்களுக்கு இதே தான், உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அப்படியே கடந்து வந்து விட வேண்டும். பெரும்பாலும் வந்து நீங்கள் வாயிலா பிராணிகளுக்கும் வாயிலா ஜீவன்களுக்கும் நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் வந்து உணவளித்து வரும்பொழுது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலனையே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசியில் பிறந்தவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலமான சிவனுடைய கோயிலுக்கு, ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு செல்வதும், துலா ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் காலஹஸ்தி சென்று வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பு. கருட காயத்ரியை படித்து சாண்டிங் பண்ணி நீங்கள் அதை ஊதி தண்ணியை குடித்து கொண்டு வரும்பொழுது, இல்லை கருட காயத்ரியை நீங்கள் வந்து பாராயணம் செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸ்லோகங்களை சொல்கிறத விட இன்னும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் எழுதி பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். துளாராசியில் பிறந்தவர்கள் சோகங்களை சொல்லலாம், சொல்லும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த கிரகங்கள் பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகும். பெரும்பாலும் வந்து நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு அனைத்திலையும் சிறப்பாக களமிறங்கி நீங்கள் வெற்றியை பார்த்துக்கணும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், அனைத்து தேவைகளுக்கும் வருட ஆரம்பத்தில் நம்ம முயற்சியை போடுறோம். அதற்கு பிற்பாடு அக்டோபர் மாதத்துக்கு மேலே எல்லா விதமான மாறுதல், அது இன்னர் சேஞ்ச், அவுட்டர் சேஞ்ச், தொழிலாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இதெல்லாம் இருக்கணும். உறவுகள்கிட்ட மட்டும் என்றைக்குமே ஒரு அடி தாமரை இலையில் நீர் போல், தாமரை இலை மேலே நீர் எப்படி பட்டம் படாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தனியாக பிறந்தீங்க, நீங்கள் தனியாக வளர்ந்தீங்க, நீங்கள் தனியாக போப்புறீங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது மற்றவர் சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். மற்றவங்க மேலே பாசமாக இருந்தாலும் அதை உணர முடியாததான் இந்த சுக்கரனுடைய தோஷம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பெரும்பாலும் நீங்கள் கடந்து வரக்கூடிய தசாபதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாறாகு குரு சனி புதன் கேது சுக்கரன்னு கிட்டத்தட்ட 84 வயதுக்கு மேலே நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. இப்போ ஆரம்பத்திலேயே இப்போ ஒரு செவ்வாய் ராகு தசை நடக்குது, ஒரு சிறு குழந்தைகளாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ராகு தசையாக நடக்குது, படிப்பில் ஒரு நாட்டம் இல்லை, இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நீங்கள் வழிபடுவது சக்கரத்தாழ்வார் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடுலாம் செய்யும்போது அந்த படிப்பை உங்களுக்கு சிறப்பாக கொடுத்தோம். இது இவங்களே நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு கல்வியை கொடுத்துட போகிறாரு. தசாபதி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, நல்ல லக்னங்களில் பிறந்திருக்கும் போது. இல்லை ஒரு இடைப்பட்ட இதில் எங்களுக்கு குரு சனிலாம் போதுங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஒரு புதன் தசாவே போது ஒரு நடுத்தர வயதில் இருக்கணும்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம், ஒரு நல்ல வீடு வாசல் அமையிறது, ஒரு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு போகிறது, இதெல்லாமே நடக்கும். எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, எனக்கு இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி கடனாக தான் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னிங்கன்னா உங்களுடைய தசா புத்தி அங்கே அந்த இடத்துல மைனஸாக இருக்குதுன்றோம். இந்த காலகட்டம் நம்ம வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, வில்வ மரத்தை வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த புலி பொம்மையை வழிபடுவதும், இல்லை ஐயப்பனுக்கு மாலை போட்டு நம்ம போகும்பொழுதும் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உணவு பழக்க வழக்கத்துலேயும் உடற்பயிற்சியிலையும் மேற்கொள்ளணும். தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும்பொழுது எந்த இடத்துல சனி வந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் பண்ணுவார்.
உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம உடற்பயிற்சியிலையும் கவனத்தை வைக்கும்பொழுது நமக்குடைய செயல்பாடு அந்த ரொட்டீன் லைஃபு சிறப்பாகவே இயங்கும். அப்போ நம்ம சோம்பி இல்லாமல் நம்ம சிறப்பாக செயல்படும்போது சனி நம்ம கிட்ட வரவே பயப்படுவார். சனீஸ்வர பகவான் நம்மளை நெருங்குவதற்கு பயப்படுவார். நம்மளுக்கு நல்லா அப்போ இவங்களை வந்து நம்ம சோதிக்கிற அளவில் இல்லை, இவங்களுக்கு நம்ம கொடுக்குற அளவில் இருக்கிறோன்றத நினைத்து நம்மளுக்கு வாரி வழங்கவே அவர் பாகியதப்பட்டிருக்கார். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு சிறப்பாகவே சொல்லலாம். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்குமே புதனும் சுக்கரனுமே நட்பு கிரகங்கள். அப்போ இப்போ துலாமுக்கு வரக்கூடிய ஐந்தாவது இடத்துலையும் இப்போ கன்னிராசியாக இருக்கும்பொழுது நமக்கு ஆறாவது இடத்துலையும் வரக்கூடியது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு பலனை தரும். ஆன்மீக பயணத்திலிருந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. இல்லை நான் நன்மையே நடக்கலைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து குலதெய்வம் வழிபட்டு வரணும். ஏன்னா வருஷ பிறப்பும் நமக்கு சனி பெயர்ச்சியும் ஒன்றாதான் வரப்போதுனா வருடம் ஆரம்பித்தோன்னா குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்துட்டிங்கன்னா ஏக்தம் இந்த சனி பெயர்ச்சி சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்றால் அது மிகையே கிடையாது. இந்த பலன்கள்லாம் பொதுவான நட்சத்திர பலன்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி ஆக்டிவேட் ஆகுது, அதை எதற்காக ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா, நம்ம தொழில் போட்டு ஒரு இடத்துல கை கட்டி தான் வேலை செய்யணுமா, இல்லை முதலீடு போட்டு தொழில் தொடங்கலாமா, இல்லை ஒரு கமிஷன் பிஸ்னஸ் தான் பண்ணணுமா, இல்லை கூட்டு தொழில் தான் பண்ணணுமா என்பதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தான் நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 27 நட்சத்திரங்களுக்கு உரிய பொதுவான பலன்கள் வந்து தரப்பட்டிருக்குது. அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாட்டையும் சாத்விக பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த 2.5 வருடங்களையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வருவதற்கு இந்த பதிவு உங்களுக்கு பெரும்பான்மையாக உதவி புரியும் என்றால் ஐயமே கிடையாது. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க, தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும், நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் சிறப்பான முறையில் பெயர் வைத்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்து முறையில் வீடு கட்ட பிளான்களும் போட்டு தரப்படும், அவரவருக்குரிய சேவைக்குரிய கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். அற்பவி நற்செழி.